அப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகள் காக்கப்படும்னு சொல்றோம். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இசைஞானி நம்முடைய தமிழகத்தினுடைய பெருமையை, மண்ணின் இசையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய, இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திய இசைஞானி இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணுன்றத அந்த யோசனையும் சொல்லியிருக்கிறோம். அவரை போய் சந்தித்தது, அவர் உடல்நலம் விசாரிக்கிறதுதான் சந்தித்தோம். அதை தவிர தேர்தலை பற்றியோ தொகுதி பற்றியோ ஒரே ஒரு வார்த்தை கூட நாங்கள் பேசவே இல்லை. உங்களை கூப்பிட்டு உங்கள் தலையில் கூட அடிச்சு அடிக்கிறதுனா சத்தியம் பண்ணுறதுதான். நீங்கள் பாருங்கள், பாமக தேமுதிகவுடன் அதிமுக பேச்சு உடன்பாடு ஏற்பட்டு விரைவில் இருக்கு. இப்போ வந்து ஏதோ எங்களுக்கு நாகக்காகிற தொகுதியே எங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நாகக்காகிற தொகுதி 7 தொகுதி முடிஞ்சு போச்சு. அவங்க தொகுதி வேற, அவங்களுக்கு எங்களுக்கும் பிரச்சனையே இல்லை. இன்னொரு பாருங்க, மெண்டிங் ஃபென்சஸ், ராமதாஸ் அன்புமணி, விஜயகாந்த், பேட்ச் அப் டிஃபரன்சஸ், எங்கள் ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதே சென்ற நாடாளுமன்ற தேர்தல், மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா, விஜயகாந்த், பாட்டாளி மக்கள் கட்சி, அதில் வந்து எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லையா? நாங்கள் தனியாக சட்டமன்ற தேர்தல் நாங்கள் தனியாக சந்தித்தோம். விஜயகாந்த் டாக்டர் ராமதாஸ் சந்திப்பின் பின்னணி என்ன? பரபரப்பு தகவல்கள், இது ஒன்றுமே இல்லை. இவர் என்ன கிரிக்கெட்டை பற்றி அவன் அவர் மச்சான் பேர் என்ன? சுதீஷ் கிட்ட கிரிக்கெட் அவரு டீம் வச்சிருக்கிறாரு. கிரிக்கெட் டீம் பற்றி அவரு உட்காந்து பேசினிருக்காரு. அவ்வளோதான், வேற ஒன்று அங்கே அரசியலே பேசப்படலை. எங்கள் கூட 2 அமைச்சர்கள் வந்தாங்க, நாங்கள் ஆக்ஷன் போகிறோம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளோதான். அங்கே வந்து தொகுதியோ அதை பங்குடுறதோ எப்படி பங்குடுறதோ பிரச்சனையோ எதுவும் இல்லை. அதான் ஒரே தொகுதிகளை பாமக தேமுதிக கேட்பதால் விஜயகாந்தோட நாம ராமதாஸ் சந்திப்பு, ஒரே தொகுதி நாங்கள் கேட்கவே இல்லை. எங்கள்கிட்ட முடிஞ்சிடுது, அவங்கள்ட்ட முடிஞ்சிடுது. அதான் இது நாங்க வந்து அந்த சட்டமன்ற தேர்தலுக்கான இதில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி ஷேடோ பட்ஜெட்டில் நாங்கள் நிறைய கிட்டத்தட்ட 16-17 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு அதான் சொல்லியிருக்கோம், உங்களுக்கு அதை படித்து காட்டுவோமே. ஒவ்வொரு ஆண்டும் தவறாமல் சொல்கிறது நாங்கள் தானே. நாங்கள் இப்போ இந்த கூட்டணியில், இப்போ இந்த அதிமுக கூட்டணியில் இப்போ நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம், சேர்ந்திருக்கிறோம். அதை நாங்கள் வலியுறுத்துவோம், செய்ய வைப்போம். தமிழக அரசு சிபிஐ கிட்ட அதை விட்டுருக்காங்க, சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சிபிஐ கிட்ட விட்டுருக்காங்க. அப்ப சிபிஐ சரியாக விசாரிக்கும். நம்முடைய கோரிக்கையும் சிபிஐ விசாரிக்கணும்ன்றது தான். ஆமா, யாரு நாங்கள் எங்க அவங்கள்ட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேட்டால் பதில் சொல்லப்படுறாரு. அதுக்கு தான் முதலமைச்சர் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இது நாங்கள் சிபிஐயில் விசாரிக்கிறதுக்கு அவருக்கு சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்புறம் அதுக்கு மேலே அவர் என்ன சொல்ல முடியும்? பொள்ளாச்சி பொறும்பாருன்னு சொல்லு. பொள்ளாச்சி அந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா, இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். பெண்களுக்கு பாது தெரியும், பாதுகாப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். தொடர்ந்து அதனால எங்க மேல விமர்சனமும் வந்திருக்கு. அதனால அந்த அளவுக்கு வலியுறுத்தி வரோம். இந்த காதல் அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு, அதுல ஒண்ணுதான் இந்த விவகாரம் வந்திருக்கு. அதுல இதனால இதுக்கு எங்களுடைய நிலைப்பாடு, இதுக்கு சிபிஐ விசாரணை வேணும். இது யாரு தவறு செஞ்சாலும்,
அவங்க கட்சியில இருந்தாலும் சரி, கட்சியை சாரா இருந்த எந்த கட்சி இருந்தாலும் சரி, அரசியலோ இல்லையோ, அனைத்தும் கடுமையா தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ நாலு பேர் குண்டாசுல போட்டிருக்காங்க, அதெல்லாம் எங்களுக்கு போதாது. கடுமையான தண்டனை யார் யார் இருக்காங்களோ அதில் கண்டறிந்து சிபிஐ முழு விசாரணை நடந்து அதில் யார் நெட்வொர்க் என்னென்ன இருக்கு முழுமையாக விசாரணை நடத்து அதில் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வழங்க நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருவோம். எப்படி நீங்கள் சம்பிரதாய தேர்தல் இருக்குன்னு சொல்ல முடியும்? அதாவது நீங்கள் எல்லாரும் இப்போ பத்திரிகைகள் எல்லாருமே பாட்டாளி மக்கள் கட்சி 7 தொகுதியிலும் ஜெயிக்கணும், நான் கூட்டணி 40 தொகுதியிலும் ஜெயிக்கணும், ஜெயிச்சு இந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த கோரிக்கைகளெல்லாம் வச்சு அதில் வெற்றி பெறணும் போராடணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வாழ்த்து சொல்லுங்க. இப்போ சிறப்பாக இருக்கா இல்லையா? இல்லை இல்லை இல்லை, இப்போ இது சிறப்பாக இருக்கா இல்லையா? அதாவது நாங்கள் ஆளுங்கட்சியாக இல்லை, புரியுதா? ஆளுங்கட்சியாக இல்லை, நாங்கள் ஒரு எதிர்கட்சி. இந்த எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலைகளை எங்களை விட சிறப்பாக இந்திய அளவிலேயே நான் சொல்கிறேன் யாருமே செய்திருக்க முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா இதை நாங்கள் சரியாகவே செய்துட்ருக்குறோம். அதனால் இன்னொன்று, கடந்த தேர்தலில் ஒரு நிமிஷம் இருக்கும், கடந்த தேர்தலில் நாங்கள் ஒரு நாடாளுமன்றம் தொகுதி வெற்றி பெற்றோம், பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தோம், நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தோம். அப்பொழுது தமிழ்நாட்டிலிருந்து 2 எம்பி தான் பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க, 39 பேரில், மீதி பேர் ஆதரவு கொடுக்கல. இந்த தேர்தலில் 40 வெற்றி பெற போகிறோம், 40 உறுப்பினர்களும் ஆதரவு கொடுப்பாங்க. ஆதரவு மட்டும் இல்லை, எங்களோட நிபந்தனைகள்லாம் வைப்போம், உள்ளிருந்து நாங்கள் தமிழ்நாட்டு உரிமைகளை நாங்கள் பெறுவோம். கடந்த முறை அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கல, இந்த முறை நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும். அதனால உறுதியாக நாங்கள் எங்கள் தேர்தலை நீங்கள் படித்து பாருங்க, எல்லாம் விவரமாக இருக்கு. எங்கள் கொள்கைகளை நாங்கள் எள்ளளவும் நாங்கள் பின்வாங்கலை, எங்கெங்கே போராட்டம் நடத்துறோம்னு சொன்னோம் நடத்திட்டு தான், அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். நிச்சயமா நடத்தி அது எல்லாத்தையும் நாங்கள் பெறுவோம், உரிமைகளை பெறுவோம். இந்தியாவில் எத்தனை தனிநபர் மசோதா வந்து வெற்றி பெற்றிருக்கு சொல்லுங்களேன். இந்தியாவில் நான் சொல்றேன் எத்தனை வெற்றி பெற்றிருக்கு, ஒன்னு கூட கிடையாது. அதெல்லாம் வெற்றி பெறல, அது மக்கள் மாநிலங்களவையில் அது அன்னைக்கு ஏதோ ஒரு நாள் அவங்க இது ஆகிட்டாங்க, மக்களவையில் வரல, வெற்றி பெறல. இதுல என்ன தனிநபர் மசோதா தாக்கல் செஞ்சா அப்படியே பெரிய இதுவாயிடுச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகலைங்க. அதெல்லாம் வெற்றி பெறணும், நம்ம நோக்கம் வந்து வரணும், சட்டமா வரணும். அதுல தம்பி, ஒரு உறுப்பினர் வச்சு சட்டம் வருமா? உங்க யோசனைப்படி அந்த மாதிரி மசோதா இப்ப நாங்க கொண்டு வருவோம். சரிதானே? இது ஒரு பெரிய ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வருவோம். இப்ப உங்க யோசனையை ஏற்றுக்கிறோம், கொண்டு வருவோம். அந்தந்த கோரிக்கைகள் காலத்திற்கு ஏற்ப, அதாவது உடனடியாக இடைக்கால நீண்ட கால கோரிக்கைகள், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் நிச்சயமாக உறுதியாக கிடையாது. மக்கள் எங்களை ஏற்றிருக்காங்க, எங்க தொண்டர்கள் ஏத்திட்டு இருக்காங்க. இப்போ பழசு எல்லாத்தையும் கிளப்பணும்னு வச்சுங்களேன், யாரும் எந்த குடிலும் இருக்க முடியாது. வைகோ பேசினது தெரியாதா? என்ன பேசினாரு? ஸ்டாலின் பத்தி, அவங்க குடும்பத்தை பத்தி பேசினாரு தெரியாதா? பாருங்க, ஸ்டாலின் அவங்க பத்தி என்ன பேச தெரியுமா? அவங்க திருமாவளவன் பேச தெரியாதா? இப்ப கிளப்பி விட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் விடுங்க. இப்ப இனி நடக்க போறத பேசுங்க. இனி ஒரு புதிய இந்தியாவை நம்ம படைப்போம், ஒரு புதிய தமிழகத்தை படைப்போம். வலிமையான இந்தியாவை படைக்கணும்னா மாநிலங்களுக்கு அதிகாரம் அதிகமாக கொடுக்கணுன்றதை பற்றி அதை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, அதை முன்னெடுத்து சொல்லுங்க. அதெல்லாம் பழசெல்லாம் பேசினது தேவையில்லை. அது மட்டும் இல்லை, கடைசி வந்து ஒரே ஒரு வேண்டுகோள், எங்க தேர்தல் அறிக்கையை திமுக காப்பீடு கூடாது. நன்றி. நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் தொடர்ந்து பார்க்க ஏசியாநெட் தமிழ் பேஜ்ல சப்ஸ்கிரைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.